சார் ஃபஸ்ட்டு சால்வ் சால்வை போட்டு அப்புறம் இது பண்ணு. போங்கண்ணா போங்க கேப்டன் ஓட்டாங்க. டெய்ல் டெய்ல் பேட்டிங்க போலிங்களா? போலிங் 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 போலிங். ஒரு சின்ன கருத்து, சார் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் சார். சாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன்ன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம கூட வந்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் சார் தான் கொஞ்சம் நம்மளோட ஹெல்ப் பண்ணிவிட்டு இங்கேருந்து நேரம் அங்கே போயிட்டு மெயிலெலாம் அனுப்பி சார் தான் நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. நடந்திருக்காரு வந்துட்டு டாஸ்க் போட்டு போயிட்டு அப்படியே நம்ம வேலையை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். உங்களோட ஆர்வத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த மேட்சை நான் கண்டிப்பாக உட்காந்து பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும், அதனால் நானும் இந்த சிஎஸ்கே மேட்சை பார்த்துட்டு அப்புறம் இது வந்து நம்ம ஏரியா, நம்ம ஏரியாவை நாம தான் வந்து வச்சுக்கோம். இப்போ வந்து இந்த டீம் சீனியர் டீம்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் இருப்பாங்க. ஒரு 15-16 வயசில் பசங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வந்து நம்ம உழைக்கிறது யாருக்கு உழைக்கிறோம், நம்மளோட பசங்க நல்லா இருக்குன்னு உழைக்கிறோம். நம்ம பசங்க யாரோட சேர்றாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. நம்ம பையன் யார் கூடாலும் சேர்றான், நல்ல பையன் கூடாலும் சேர்றான்னா, இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனஸ்டாக இருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஏரியா பசங்களை நல்லாக்கணும், இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அவனும் வந்து ஒரு அசஞ்சரில் வேலை பார்க்கணும், ஒரு டிசிஎஸில் வேலை பார்க்கணும், இல்லை நம்ம காவல்துறையிலேயே ஒரு ஒரு நல்ல ஜாப்பில் போகணும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பசங்க எது யாருக்கால சேர்றாங்கிறது நம்ம வாட்ச் பண்ணாலே நம்ம குழந்தைகள் நல்லா தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்களும் எங்கள் ரோஸ் வந்துட்டு இருக்கோம். உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள நீங்கள் சொல்லி அவங்கள திருத்தது கொஞ்சம் கஷ்டம்தான். யார் அதில் வந்து மோசமான பையனாக இருக்கிறான்,
அதை நம்ம நோட் பண்ணிட்டாலே வந்து அவனை விலைக்கு வச்சாலே நம்ம பிள்ளைங்கள்லாம் திருந்திடும். நானும் பார்த்துட்டு நிறைய பசங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து நைட் அன் டைமில் வந்து உட்காந்துட்டு செல் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வேறு வேறு தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள். நேரத்துலேயே குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வர வச்சுருக்கேன். அதிகபட்சம் ஒரு 9 மணி வீட்டுக்கு வந்துட்டான்னா நாளைக்கு வந்து இன்னொருத்தன் ஏதோ தப்பு செய்வான், இப்போ கூட தான் இருந்திருப்பான், ஆனால் வந்து அந்த பிரச்சனையில் இருந்தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டு அவனையும் வந்து சேர்த்துருவாங்க. அதனால் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக மேட்சை பார்க்குறேன். சீரியஸ்